ஆஃப் கிரியேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது கோழி குஞ்சு கிராஃப்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு எக்ஷெல் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் காட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம காட்டனை கொஞ்சம் எடுத்துட்டு அதை இப்படி இருக்கணும். இதில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த காட்டன் வச்சு ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணணும். பால் மாதிரி உண்டாக்கியாச்சு. இன்னும் இது இங்கே பேஸ்ட் பண்ணலாம். கம் அப்ளை பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. கோழி குஞ்சுக்கு ரெக்கைக்கு வேண்டி ஒரு ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். இல்லை, உங்களுக்கு ஃபார்ம் ஷீட் இல்லாட்டி கலர் பேப்பர் எடுக்கலாம். அடுத்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணணும். மாதிரி ஒரு கோழி குஞ்சுக்கு ரெண்டணம் கட் பண்ணி எடுக்க வேண்டும். ரெண்டணம் கட் பண்ணியாச்சு. இன்னும் இது இங்கே பேஸ்ட் பண்ணணும். பண்ணியாச்சு. கோழி குஞ்சுக்கு கண்ணுக்காக நான் ரெண்டு குஞ்சு புத்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீட்ஸ் வேணால் எடுக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணணும். கோழி குஞ்சுக்கு பீக்குக்காக நான் இந்த ஃபார்ம் ஷீட்டை ட்ரையாங்கிளாக கட் பண்ணேன். இதை பேஸ்ட் பண்ணலாம். அவர் கோழி குஞ்சு இஸ் ரெடி. நான் இங்கே ரெண்டு பேப்பர் பிளேட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேப்பர் பவுல் இருந்து எடுங்க, அதுதான் நல்லது. ஒரு பேப்பர் பிளேட்டில் இந்த ரவுண்ட் அப்படியே கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டையும் கலர் பண்ணிட்டு இதில் இப்படி பேஸ்ட் பண்ணுவேன். நான் இங்கே ப்ளூ கலர் கலர் பண்ணதேன். உங்களுக்கு விருப்பமான கலரு கலர் பண்ணுங்க. பெயிண்ட் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி இது நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இது இனி ட்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் வள்ளியே கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஒரு குட்டி நெஸ்ட் உண்டாக்கலாம். எல்லாரும் என்ன திங்க் பண்றீங்க, கோழி குஞ்சு எப்படி நெஸ்டுக்குள்ள இருக்குன்னா? இது சும்மா கிராஃப்ட் தானே, நல்ல பரவாயில்ல. நம்ம நெஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த இனி இந்த கோழி குஞ்ச பேஸ்ட் பண்ணலாம். ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் நான் ரெண்டு எக்ஷனும் வச்சுருக்கேன். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நான் இது எனக்கு ஷோகேஸில் விற்க போகிறேன்.
அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நியூஸ் பேப்பர் வித் ஃபோட்டோ ஃப்ரேம். அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பண்ணி அந்த பிக்சரை எனக்கு சென்ட் பண்ணி தந்தா. தேங்க்யூ அஸ்வின், கீப் வாட்சிங் மை வீடியோஸ். எல்லாரும் இந்த கிராஃப்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.